அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டருடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். அற்புதமான காத்திருந்த புனித வாரம் இன்றைக்கு தொடங்குகின்றது. இயேசுவினுடைய பாடுகளை கடந்த 5 வாரத்திலே தியானித்த நாம் உச்சக்கட்ட ஒரு நிலைப்பாட்டிற்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம். தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று ஆர்ப்பரித்து பாடி ஆடி மகிழ்ந்து அவரை அழைத்து சென்ற, எருசலேம் நோக்கி கூட்டி சென்ற அந்த கூட்டத்தினுடைய குரலை உள்ளத்திலே தாங்கியவர்களாக நாமும் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று சொல்லி, ஆண்டவரது பெயரால் வருகிறவர் வாழி என்று சொல்லி நாமும் துதிப்போம். இனிய நாளாய் இந்த நாளை நாம் ஆக்குவோம். ஏப்ரல் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதத்தினுடைய முதல் தேதி. இனிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும். நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய திருப்பாடுகளினுடைய குறுத்து ஞாயிறு இந்த ஞாயிறு. பாடுகளினுடைய வாரத்தில் என்னுடைய தொடக்க நாளாகி இன்றைக்கு எருசலேம் நோக்கி அந்த மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்து ஆண்டவரை அழைத்து சென்றதை மனதிலே இருத்தி, இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4-7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட, ஆண்டவராகி என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார், கற்போர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகி என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார், நான் கிளர்ந்தளவில்லை விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை, ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர் பெருமக்களின் நாளினுடைய பதிலுரை பாடலாக தாவீதரசரது திருப்பாடல் 22 தரப்பட்டிருக்கிறது. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற இந்த பல்லவியை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்களோடு சேர்ந்து சொல்லி நாமும் இறைவனை வணங்குவோம். திருப்பாடல் 22. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர். 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 என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர், உதட்டை பிதுக்கி தலையை அசைத்தே. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர். தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும், என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர். உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே
அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? அன்பிற்குரியவர்களே, பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய மடலிலே இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் வாசிக்க கேட்டறிவோம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்று கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, பாடுகளினுடைய வரலாறு இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த பாடுகளினுடைய வரலாறு நற்செய்தியாளர் லூக்கா எழுதியிருப்பது போல இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்க நமக்கு அழைப்பு தரப்பட்டிருக்கின்றது. நீண்ட பகுதி இந்த பகுதி. 22 அத்தியாயத்தினுடைய 14 வாக்கிலிருந்து 23 அத்தியாயம் முழுக்க நமக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. பாடுகளினுடைய இந்த வாரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். ஒருவர் ஒருவருக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க விழைவோம். இந்த பாடுகளினுடைய தொடக்க ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைக்கு நமக்கு அறிய கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு அன்றைய காலகட்டத்திலே துன்புறுகின்ற ஊழியனுடைய நிலைப்பாடு அல்லது வாழ்வு எத்தகைய விதத்திலே அமையும் என்பதை இறைவாக்கினர் ஏசையாவினுடைய நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாக்கை நாம் இன்றைக்கு வாசிக்க பார்த்தோம். அதே போல பவுலடிகளார் அவர் தந்தையினுடைய குமாரர் என்கின்ற அந்த நிலையை பற்றி பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று கருதாமல் தன்னையே தாழ்த்தினார் என்று கூறுகின்ற அந்த வரிகளை இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். தாவீதரசரும் தன்னுடைய திருப்பாடலிலே எழுதியிருப்பது போல, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த அபல குரல் எழுப்புகின்ற அந்த வார்த்தைகளையும் இன்றைய நாளிலே நாம் கேட்டோம், பாடினோம். நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு கேட்கின்றேன். நாம் ஒவ்வொருவருமே உண்மையிலேயே ஆழ்ந்த பற்றுறுதி கொண்ட மக்களாக பயணித்து கொண்டிருக்கின்றோமா என்பதையே கேட்டறிய உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். ஏனென்றால் பல நேரத்திலே வெற்று கூச்சல்கள் எந்த விதத்திலும் பயன் தராது என்பதுதான் உண்மையும் கூட. கூச்சல்கள் எழுப்புவது உண்மையிலேயே பல நேரங்களிலே அர்த்தம் இழந்து போகிறது என்பதுதான் உண்மையும் கூட. வாழ்க 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 என்று கோஷம் போடுகின்ற கூட்டங்கள் இன்றைக்கு தெருத்தெருவாக சுற்றி அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இத்தகையவர்கள் உண்மையிலேயே
வாழ்க என்று யாரை போற்றுகின்றார்களோ அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள்தானா என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், அற்ப உணவுக்கும் ஆசைப்படுகின்ற சொற்ப பணத்திற்கும் இன்றைக்கு ஆளாய் அலைந்து திரிகின்ற கூட்டமாகவே இருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட. இதனால் கூட்டத்தை வைத்து நாம் எடை போட்டு விட முடியாது என்பதுவே உண்மை. இத்தகைய வெற்று குச்சல்கள் அத்தனையுமே வீணாய் போய் முடிகிறது என்பதுதான் இயேசுவினுடைய வாழ்வும் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது. இந்த வெற்று குச்சல் அன்றைக்கு அந்த இறை மகனை எருசலேமை நோக்கி அழைத்து சென்றது. பலவாறு பாடினார்கள், ஆடினார்கள், தங்களது ஆடைகளையெல்லாம் தெருவிலே விரித்து அழைத்து சென்றார்கள். மரங்களையெல்லாம் வெட்டி கிளைகளையெல்லாம் பரப்பினார்கள். கழுதையின் மீது ஏற்றி அவரை ஊர்வலமாய் எடுத்து சென்றார்கள். ஆனால் அத்தனையும் வெற்று கூச்சல்தான். இந்த கூச்சலால் ஆண்டவருக்கு துன்பம் ஏற்பட்டதே ஒழிய அவருடைய வாழ்வில் நன்மை கிடைக்கவில்லை இந்த கூச்சலினால். இதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகிறது. எனவேதான் ஆண்டவரும் மிக தெளிவாக இந்த தவக்காலத்தை தொடங்குகின்ற அந்த முதல் நாளிலேயே கூறினார், நீங்கள் ஜபம் செய்கின்ற பொழுது உங்களது தந்தைக்கு, மறைவாயிருக்கின்ற உங்களது தந்தைக்கு தெரிந்தால் மட்டும் போதும், வீணான வார்த்தைகளோ அல்லது அடுக்கு மொழிகளோ உங்களது ஆண்டவருக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன வேண்ட இருக்கின்றீர்கள் என்பதையெல்லாம் அவர் அறிந்தவராகவே இருக்கின்றார். எனவே கூச்சல் இல்லாத அமைதியான, ஆடம்பர வார்த்தைகள் இல்லாத அடக்கமான ஒரு வாழ்வையே ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் என்பதை இந்த நாளிலே நாமும் அறிந்து, அன்னை மரியாளை போல நாமும் அடக்கத்தோடு அமைதியோடு ஆண்டவரை வழிபடுவோம். அதன் வழி நாம் இறையருள் பெறுவோம். நேயர்களே, இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.